தூத்துக்குடி முரப்பநாடு விஏஓவாக இருந்த லூர்து பிரான்சிஸ் கடந்த 25ஆம் தேதி பணியில் இருந்தபோது மணல் மாஃபியா கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக கலியாவூரைச் சேர்ந்த ராமசுப்பிரமணியம் மாரிமுத்துவை போலீசார் கைது செய்தனர். விஏஓ கொலைக்கும் உள்ளூர் போலீஸ் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக தாமிரபரணி பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் தூத்துக்குடி கலெக்டர் செந்தில்ராஜிடம் புகார் அளித்தனர். இந்த சம்பவத்தில் போலீசார் பணம் பெற்றுள்ளனர். 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள ராமசுப்பிரமணியனை அப்போதே கைது செய்யாதது ஏன்? இருதரப்பு மொபைல் எண்களையும் ஆய்வு செய்து தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் கொலை வழக்கின் விசாரணை அதிகாரியாக இருந்த முரப்பநாடு இன்ஸ்பெக்டர் ஜமாலுக்கு பதிலாக தூத்துக்குடி டிஎஸ்பி சுரேஷ் விசாரிக்க தென்மண்டல ஐஜி அஸ்ராகார்க் உத்தரவிட்டார்.